ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ் நலபாகத்தில் இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான சன்னா புலாவ். ஒரு கப்பில் கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி 10 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின கொண்ட கடலையில் தண்ணியை மாற்றிடலாம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் கொண்ட கடலையும் பெருங்காய கட்டியும் சேர்த்து 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு கப்பில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி 1-20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு 3 சிம்மில் வச்சு நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை தாளிச்சிடலாம். துருவிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த சன்னா புலாவ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புலாவ். இப்போ இதோட வாசனைக்கு 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த பொடியை சேர்த்துக்கலாம். வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா பவுடரை சேர்த்துக்கிறேன். இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஹோம்மேடு கரம் மசாலா. இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தயிர் விட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கொண்ட கடலையை சேர்த்துக்கிறேன். புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த புலாவை நம்ம வாரத்துக்கு 1 தடவை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தி. இப்போ இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வாசனைக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அந்த தண்ணியே இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 விசில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு சுவையான சன்னா புலாவ் தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் புலாவ். இதுக்கு தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரட் பச்சடி. இதுக்கும் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த தயிர் பச்சடியிலலாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் துருவிய கேரட்டை சேர்த்துக்கிறேன். தினமுமே 1 பச்சடி எடுத்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்பவும் புளிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட நான் கட் பண்ணி வச்ச வால்நட் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதோட நான் பாமிக்ரனேட் சேர்த்துக்கிறேன். மாதுளை முத்துக்கள்,
பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ தயாராகிடுச்சு கேரட் பச்சடி.